நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க சார் அந்த பிரச்சனையை யோசிக்க வேண்டாம் நினைச்சாலும் எப்படி பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு யோசனையா இருக்கு ஓகே ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க டென்ஷன் ஆயிரும் எல்லாம் மறந்து நம்ம தூங்கலாம் முடியுது இல்லைங்க சார் ஒரே தலைவலி ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு சரிங்கம்மா நீங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அத நீங்க தீர்க்க யோசிக்கணும் கண்டி நீங்க எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்க கூடாது சரிங்களா ஹலோ சரி நான் சொல்றது அப்படி கவுனிங்க நீங்க சி எப்போ நீங்க பிரச்சனைகளை யோசிக்கல இருந்தீங்களா பாக்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு மைண்ட்ல அது அப்படியே இருந்து ஆழ்மடத்துல போயிட்டு உங்களுடைய தூக்கத்தை கம்ப்ளீட்டா கெடுத்துடும் எல்லாருமே என்ன பண்ண பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக வேலைகளை இறங்கணும் பாக்காண்டி அத பத்தி யோசிக்கனே இருக்க கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் எண்ணக்கோளார் ஏற்பட்டு தூக்கமின்மை பிரச்சனை வந்துடும் கட்டாயம் உங்களுக்கு அந்த ஒத்த தலைவலி இருக்குன்றீங்க அதுக்கு ஒரு மைக்ரைன் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை நீங்க போய் லோக்கல்ல டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான மருந்து சாப்பி சாப்பிட்டுக்கோங்க இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் நீங்க சிகிச்சைக்கு தான் வந்தாலும் அது இப்னாசிஸ் செஞ்சு உங்களுக்கு தூக்கத்தை திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணணும் அப்போ உங்க முழுமையாக குண குணமாயிட்டு ஒரு பிறந்த குழந்தை மாதிரி நிம்மதை தூங்க வைக்க முடியும் அது ப்ராப்ளமே கிடையாது இப்போதைக்கு நீங்க அந்த சிகிச்சை எடுத்துட்டு அப்புறமா நேராக வந்து பாருங்க

சி வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே நல்லா கவனிங்க ஏதோ நீங்க சிறு சிறு தவறுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு கடன்களாக மாறிக்கொண்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் வியாபாரம் தோற்காது வியாபாரிதான் தோற்பார்னு டிவிடி ரொம்ப அழகா போட்டிருக்கேன் எந்த வியாபாரமும் தோற்கறத்துக்கு வாய்ப்பே இல்ல உலக அளவுல அப்படி இருக்கும்போது இவர் சொல்றது பொய்யா கிடையாது இவரு சொல்றது உண்மைதான் அப்ப எப்படி தோற்குது நல்லா கவனிக்கணும் எந்த வியாபாரம் ஃபாஸ்ட் எக்கச்சக்க கடன் கடை திறக்க பேர் வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ மத்தவங்க செய்யும் போது ஏன் நம்மளால செய்ய முடியாது இப்போ வியாபாரத்துல குறை கிடையாது வியாபாரம் பண்ற நபர்கிட்ட எக்கச்சக்க மனப்பிரச்சனை மனப்பான்மை பிரச்சனை குண பிரச்சனை வியாபார சாத்துரியம் அறியாமை வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்ணி அப்படியே நம்ம முன்னுக்கு வந்தலாம் ட்ரை பண்ணி உட்காண்டு சோ ஸோ நிறைய தவறுகள் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு அப்படியாவது நீங்க என்ன உடனடியா பண்ணோம்னா ஆழ்மனை டிவிடி செட் அதை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வியாபாரம் தோற்காது வியாபாரி தான் தோற்பார் பண பிரச்சனை கடல்ல இருந்து எப்படி வெளில வர்றது பணக்காரர் ஆகுறது இந்த டிவிடிக்கெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும் அந்த டிவிடிக்களை போட்டு பொறுமையா நல்லா என்ன கத்துக் கொடுக்குறேன்னு கவனிச்சு உங்களோட வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க சூப்பராயிடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வியாபாரத்துக்கு தனியா பயிற்சி போறோம் அப்ப நீங்க அட்டன் பண்ணுங்க கட்பிட சரியா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த நிலைமை நிச்சயமாக மாறும் நன்றி இணைப்பு அடுத்த நேரத்தை பேசலாம் மக்கள் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க

அந்த மாதிரியான எண்ணங்கள் எப்போதுமே நீங்கள் இல்லாமல் வேலைகளை நிறைய இருக்க இருக்க இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளே அனுப்ப மாட்டீங்க ஆள் மனதுக்குள்ளே போகாது அப்போ அது சம்பந்தமான எண்ணங்கள் திரும்பவும் வராது நீங்களும் அந்த பழக்கத்தில் ஈடுபட மாட்டீங்க இதுதான் கரெக்டான மெக்கானிசம் ஸோ அதே எண்ணங்களாம் நிறைய இருக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது நின்றுடும் நன்றி இணைப்பந்த அடுத்த ரீட்டை பேசிக்கலாம் மக்கள் வணக்கம் இணைப்புல இருக்கீங்களா சரி நன்றி நீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க இப்ப நிறைய விஷயங்கள் பேசிருக்கும் போது சொன்னாரு நீங்க சொல்லுங்க இந்த வியாபாரம் தோக்காது வியாபாரி தான் தோற்பா அப்படின்னு உலகத்தில் பிரச்சனை பார்த்தா நிறைய பிரச்சனை வந்து என்ன நிறைய பேர் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு வந்து பின்வாங்கிடுறாங்க அது நிச்சயமா சரி பண்ண முடியும்னு சொல்றேன் கட்டாயம் சரி பண்ண முடியும் ஏதாவது என்ன பொறுத்த நான் என்ன சொல்லுவேன் எல்லாருக்குமே வியாபாரத்துக்குள்ள போங்க அதுதான் சிறந்ததுன்னு கத்துக் கொடுப்பேன் ஏன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமா பணம் வரும் சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும் உங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க எல்லாம் செட்டில் ஆக்கலாம் ஆனா அந்த வியாபாரம் சாத்துரியம் தெரியாம வியாபாரத்துல இறங்கக்கூடாது அது அப்படியே உங்களுக்கு டேமேஜ் ஆக்கி விட்டுரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க வியாபாரத்துல நிறைய தவறுகள் பண்றாங்க சின்ன ஒரு ஒரு பணம் பணம் வந்து முதலீடு போடுறாங்க கடன் வாங்கி அப்போ பயங்கரமா உழைக்கணும் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும் ரொம்ப திறமையா பண்ணணும் அப்படிலாம் பண்ணாம அதே சாதாரணமா செய்யறாங்க அப்போ லாபம் வரல அந்த லாபம் வராம அப்படியே வாடகை எல்லாம் கொடுத்து கொடுத்து வாழ்ந்துட்டு திருப்பி கடன் வாங்குறாங்க கடன் வாங்குறேன் இந்த மாதிரிலாம் பண்ண வியாபாரத்தில் மாட்டிப்பாங்க ஒரு பத்து தப்பு பண்ணவே கூடாது எப்படி பண்ணணும் ஒரு பத்து விஷயங்கள் வியாபாரம் டிவிடில கத்து கொடுத்துருக்கேன் எல்லாருமே டிவிடி அந்த டிவிடியை வாங்கி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் வியாபாரம்னா என்ன எப்படி பண்ணணும்னு அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் பண்ணும்போது வியாபாரம் ஃபெயில் வாய்ப்பே இல்ல திரும்பவும் அதான் எந்த வியாபாரம் சரியில்லைன்றீங்களோ அதே வியாபாரம் நிறைய பேர் வெற்றிகரமா பண்றாங்க அப்ப எப்படி வியாபாரத்துல கோளாறு இருக்கும் வியாபாரம் பண்ற நபர்கிட்ட தான் கோளாறு நிறைய பேர் வீட்டில் சண்டை போய் ஒரு மளிகை சமையல் கடை வச்சிருப்பாரு லாஸ் பண்ணினே இருப்பாரு வீட்டில் ஒய்ஃப் அப்பா அம்மா எல்லாம் திட்டுவாங்க என்னடா அப்படி பண்ணுறேன்னு அவர் கத்துவாரு நான் என்ன பண்றது சந்துக்கு சந்து இப்ப மளிகை சாமா கடை வந்துருச்சு போட்டி அதிகம் ஆயிடுச்சு நீ பண்ணும் போது உங்களுக்கு காம்படிஷனே இல்ல அப்பா பண்ணிருப்பாரு நீ நல்லா பண்ண அப்போ போட்டி இல்ல இப்ப போட்டி வந்துச்சு நான் என்ன பண்றது எவ்வளவு போட்டி வந்தாலும் உங்களுக்கு சாதுரியம் இருந்தா அந்த போட்டி தகர்த்தடிக்கலாம் பெரிய மேட்ரே கிடையாது சோ என்ன பண்ண மக்கள் என்ன பண்ணோம் இப்போ ஒரு இங்கிலீஷ் தமிழ் ஹிஸ்டரி அறிவியெல்லாம் கொடுத்தாங்க ஸ்கூல்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி வியாபாரம் பண்றது எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க ஒண்ணுமே தெரியல ஒரு எம்பிஎல் மட்டும் தான் கத்து கொடுக்குறாங்க அந்த எம்பிஎல் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே பணத்தை வச்சு நீங்க பண்ணக்கூடாது இல்லையா அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு விஷயம் தான் ஒரு பயிற்சி எடுக்கணும் டிவிடியை போட்டு கத்துக்கணும் அதுக்கப்புறமா பண்ணும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கலாம் ரொம்ப சார் இப்ப நீங்க நேரில் பேசிட்டு இருக்கீங்க நிறைய வகுப்பு நடத்திட்டு இருக்கீங்க இதை தாண்டி உங்களை சந்திக்கணும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு ஒரு நேரத்தை பேசிடலாமா மக்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க

ஆனா இது கிட்னின்றதுலாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதுலதான் நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறது ஆனா தவறுதான் நீங்க கரெக்டான ஒரு வழினால டயாலிசிஸ் தான் கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்போ பண்ண உடனே பண்ணுமா லேட்டா பண்ணணுமா அது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணுங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட பாருங்க நீங்க நன்றி நன்றி இணைப்பதும் இப்ப நிறைய பேசலாம் குருந்தகடு பத்திர காட்சி தொகுப்பு டாக்டர் பிரபாகரன் உங்களுடைய குருந்தகடு சம்பந்தப்பட்ட காட்சி தொகுப்பு வருது பார்த்தோம் டாக்டர் பிரபாகரன்ஸ் லேட்டஸ்ட் டிவிடிஸ் உன் விதி உன் கையில் கடினமாக உடைத்தால் தோற்றுவிடுவீர்கள் பள்ளியில் முதல் மாணவனாக வருவதற்கு இருபது ரகசியங்கள் உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மை சக்தியற்ற மக்களிடையே சக்தி வாய்ந்த குழந்தையை வளர்ப்பது எப்படி கணவன் மனைவி உறவு சிறக்க பனிரெண்டு ரகசியங்கள் பணக்காரராக ஆவதற்கு பத்து ரகசியங்கள் கடன் தொல்லையில் இருந்து எளிதாக வெளிவருவது எப்படி இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் ஆழ்மனதை இயக்கி அபார வெற்றி பெற மாபெரும் ரகசியம் எந்த கட்ட பழக்கத்தில் இருந்தாலும் எளிதாக வெளிவரலாம் நான் என்ன பைத்தியமா வெற்றியின் ரகசியங்கள் சர்க்கரை நோயாளியா நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆகிய டிவிடிக்களை வாங்கி பயனடைவீர் கிளப்ஸ் கார்ப்பரேட்ஸ் டு கண்டக்ட் லைவ் ப்ரோக்ராம்ஸ் இன் யுவர் பிளேஸ் டாக்டர் பிரபாகரன் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக் நியூ நம்பர் தேர்ட்டி ஃபைவ் லோகநாதன் காலனி Mailapur Chennai 4